பிஜேபி வந்து இப்போ அவங்களிருந்து 145 தொகுதிகள் வீக்காக இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் மத்திய அமைச்சர்களையும் அவங்க மேல்கட்ட தலைவர்கள் அனுப்பி வந்து பணியை பார்த்துருக்காங்க. அதன்படி வந்து ஜேபி நட்டா வந்திருக்காங்க. வந்துட்டு மதுரையை பார்த்துட்டு மதுரை எய்ம்ஸ் வந்து 95% பணிகள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பணிகளே தொடரல. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்களே சொல்றீங்க, ஒரே ஒரு கல் நட்டுருந்தாங்க ஒரு செங்கல்ல, அதையும் தம்பி உதயநிதி எடுத்துக்கிட்டாரு. இது வந்து நீங்க பாருங்க ஐயா, அன்புமணி சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது அடிக்கல் நாட்டினாங்க. எத்தனை வருஷம் ஆயிடுச்சு பாருங்க. சும்மா ஒரு பேச்சளவில் வந்து நாங்கள் எய்ம்ஸ் மருத்துவமனை எப்படி அப்பட்டமா போய் சொல்றாங்க பாருங்க. 90 உள்காட்டு முடிஞ்சிருச்சு. எல்லா கட்சிகளுமே வந்து தேர்தல் வெற்றியை நோக்கி தான் குறி வைப்பாங்க. அதில் அவங்க தமிழ்நாட்டை குறி வச்சு என்ன கர்நாடகா வரைக்கும் வந்துட்டாங்க. இருக்கிறது ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு தான் இருக்கு. இதுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு அவங்க மத்திய அமைச்சர்கள் தலைவர்கள்லாம் வந்து படையெடுத்து வேலை செய்கிறாங்க. பாப்போம் என்ன வருதுன்னு பாப்போம். நாளுக்கு நாள் வந்து திமுக ராஜா அதிகரிச்சிருக்கு. தாம்பரம் எம்எல்ஏ ராஜா கூட இப்ப ஒரு தனியார் நிறுவனத்தை போய் மிரட்டல் எடுத்திருக்காரு. ஒரே நாள்ல வந்து இதுவரைக்கும் தமிழக அரசு வந்து அவர் மேல எந்தவித நடவடிக்கையும் வந்து எடுக்கல. புகார் மட்டும் தான் வந்து கொடுத்திருக்காங்க சார். அது வந்து புகார் மீது எந்த நடவடிக்கையும் தொடரல. தங்கச்சி யாரு எடுப்பா, யாரு எடுப்பா? மொத்தமே ஒருத்தர் செய்யறது தெரிஞ்சு தெரிய வந்துருச்சு, ஒருத்தர் கேட்கறது மொத்தம் தெரிய வரல. அதனால அது ஒன்றும் சொல்ல முடியாது. இதெல்லாம் நீங்கள் திராவிட மாடல்னு நினச்சி சிரிச்சுக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு போயிடணும். அதனால் நேற்று பேசின ஜேபி நட்டாவோட சொல்லியிருக்காங்க, தமிழகத்தில் இருக்க திராவிட கட்சிகளோ திமுகவோ தமிழுக்கு எதுவுமே பண்ணலை. நாங்கள் அடுத்த வருஷம் அடுத்த எலெக்ஷனில் தமிழகத்தில் தாமரை மலரும், மலர்ந்தால் கண்டிப்பாக தமிழை வளர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் எங்கள் அம்மா காலத்துலேருந்து தமிழிசை அம்மா தலைவராக இருக்கிற காலத்துலேருந்து மலருது தாமரை சொல்கிறதான். இங்கே வரும்போது தமிழுக்கு ஒன்றும் செய்யலை அப்படின்னா, ஆனால் நீங்கள் கட்டாயமாக ஹிந்தி படிங்கங்கிறீங்க. ஒரு நேரம் வந்து ஒன்று சொல்கிறீங்க, அப்பப்போ பாரதியார் கவிதையில் திருக்குறளை ரெண்டு எடுத்து பேசிக்கிறீங்க. இந்திய மொழிகளின் தொன்மத்தை தமிழிலிருந்து அறியலாங்கிறீங்க. சரி, ஓ திருந்திட்டாங்க போல இருக்கடான்னு நினைச்சோம். ஆனால் மறுபடியும் உங்கள் புதிய கல்விக்குள்ளே ஹிந்தி சமஸ்கிருதத்தை தான் வலியுறுத்துது. அப்படி இருக்கும்போது திமுக திராவிட கட்சிகள் வந்து தமிழ் தமிழ்னு தமிழர்னு பேசி அதிகாரத்துக்கு வந்து தமிழை ஒழிச்சிருச்ச வழியே. இப்போ தமிழ் வாழ்கன்னு எல்லா மாநகராட்சி கட்டடத்துக்கும் எழுதியிருக்கோம், உள்ள கோப்புகளில் தமிழ் இருக்குமான்னு பார்த்தா இருக்காது. அது ஆட்சி மொழி, அதிகார மொழி, பண்பாட்டு மொழி, பயன்பாட்டு மொழி, வழிபாட்டு மொழி, வழக்காடு மொழியாக இல்லை. நம்ம மொழி இல்லை, செத்துருச்சு. பயிற்று மொழியாக இருந்த தமிழ் பாடமொழியாக மாறி திருப்பி விருப்ப பாடமாக வந்தோன்னே யாரும் விரும்பலை. அது அழிஞ்சிருச்சு. அழிஞ்சு போன மொழியை மறுபடியும் நம்ம மீட்டு உருவாக்கம் செய்ய வேண்டிய தேவை இருக்குது. இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு வணிக நிறுவனங்களின் பெயர் பல கூட தமிழில் இல்லை. எல்லாமே காவல்துறை வண்டியில் கூட போலீஸ் தான் இருக்குதே ஒழிய அது காவல்னு எழுதி வைக்கிறது இல்லை. அதுக்காக இது திமுக திராவிட கட்சிகள் செய்யலன்னு தெரியுது. பாரதிய ஜனதா வந்து நாங்கள் வளர்ப்பா, அவங்க வந்தால் தமிழில் கோயிலில் தமிழில் வழிபாடு செஞ்சுருவாங்களா சொல்லுங்கள். அவங்க வந்தால் வழக்காடு மன்றத்தில் நாங்கள் தமிழில் வழக்காட முடியுமா? ஏதோ ஒரு கொடுமை.